ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ ஷார்ட்ஸ் மாதிரி சின்ன வீடியோக்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டான வீடியோ பார்க்க ரொம்ப பிடிக்கும். இப்போ பதிவுக்குள்ளே போகலாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க, அக்கா தொடர்ந்து பூக்கள்லாம் அறுவடை பண்ணுறீங்க, கண்ணாடி கிளாஸில் வச்சிடுறீங்க, அன்னன்னைக்கு அறுவடை பண்ண பூக்களை கட்டி வச்சிட்டிங்கன்னா வேலை மிச்சம், அப்புறமா நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணும்போது எடுத்து சாத்திடலான்னு சொன்னாங்க. சரின்னு நான் சனிக்கிழமை பூக்களை அறுவடை பண்ணி நித்தியமல்லியை ஒரு அறமூலம் கட்டினேங்க. பார்த்தா அது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தபோது துவண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் நான் நித்தியமல்லி பூக்கள் வந்து அறுவடை பண்ணேங்க ஒரே தொட்டிலேருந்து, ஆனால் கட்டவே இல்லை. அப்படியே உதிரி உதிரியாக ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இந்த பூக்கள்னு இல்லைங்க, எல்லா பூக்களுமே இந்த மாதிரி நித்தியமல்லி கட்டி துவண்டு போனதுனால உதிரி உதிரியாக போட்டு கண்ணாடி பாக்ஸில் மூடி வச்சுட்டேன். பூஜை செய்கிற அன்னைக்கு மட்டும்தான் நான் கட்டினேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அன்னைக்குன்னு கட்டின பூக்கள் வாடி போயிடுச்சு, பூஜை அன்னைக்குன்னு சேர்த்த பூக்களை கட்டி சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் சேர்த்ததை கட்டியிருக்கேங்க. எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கவே. ஸோ பூக்களை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாங்க. என்றைக்கு பூஜை செய்கிறோமோ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம சாத்த முடியும். நல்லா நீட்டாக ஒரு ஜடை போட்டு பின்னாடி இந்த ரெண்டு முழம் பூவை வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். கலர்ஃபுல்லாக வண்ணமயமான பூக்கள். இந்த நித்தியமலையை கட்டி முடிக்கிறதுக்கே எனக்கு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் மற்ற அரளிப்பூக்கள் பல விதமான பூக்களுங்க என் மாடி தோட்டத்தில். ரோஜாவெல்லாம் நான் ஷேரே பண்ணலை. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் என்னால் கட்டவே முடியல. இப்போ பூஜை ரூமில் நீங்கள் பாருங்கள் என்னென்ன பூக்கள்லாம் அந்த பூஜை ரூமில் இருக்கோ அதெல்லாம் நான் கடந்த மூணு நாட்களாக அறுவடை பண்ண பூக்களுங்க. பனிக்கா காலம்ங்கிறது மாடி தோட்டத்தில் நல்ல பூக்கள் செடிகள் வாங்கி வச்சு வளர்க்குறதுக்கு ஒரு சிறந்த காலங்க. நான் ஷேர் பண்ணுற பூச்செடிகள்லாம் உங்கள் கூட ரொம்ப காலம் அறுவடை கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து அவசியம் இந்த பனிக்காலத்தில் மாடி தோட்டத்தில் பூக்கள் செடிகள் வாங்கி வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதில் இந்த நித்தியமல்லியும் ஒன்றுங்க. நான் காமிச்ச நித்தியமல்லி செடி என்கிட்ட அஞ்சு வருஷமாக இருக்க செடி.